ஹலோ வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு வர்ஷன் ஃபேஷன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு வீடியோ தான் உங்களுக்கு நான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னா, ரீசெண்டாக என்னோடய வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு இன்டீரியர் பண்ணோம். இந்த இன்டீரியர் ஆரம்பிச்சிருக்கான மெயின் ரீசனே என்னோடய டெய்லரிங்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் எனக்கு ரொம்ப நாளாக செய்யணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சேம் டைம் அது இன்விசிபிளாகவும் இருக்கணும். இடத்த அடைக்காமல் இருக்கிற ஸ்பேஸ்லேயே எப்படி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப நாளாகவே எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி செய்யணுன்றது ஆசை. ஸோ அங்கங்கே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நெட்டில் இருந்து சில டிசைன்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கான நேரம் எங்களுக்கு செய்கிறதுக்கு இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது. அது நாங்கள் செஞ்சுட்டோம். ரொம்பவே அழகாக, நான் நினச்சதோட ரொம்பவே நல்லா செஞ்சு கொடுத்தாங்க எங்களுக்கு வந்த கார்பெண்டர்ஸ். இந்த டிவி ஷோகேஸ் கூட மெயினாக டெய்லரிங்க்குன்னு ஆரம்பித்த ஸ்பேஸ்லேயே அப்படியே கனெக்ட் பண்ணி டிவி ஷோகேஸும் ரொம்பவே அழகாக சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது நான் லிவிங் ஏரியாவில் தான் நான் இப்போ நான் இதை செஞ்சுருக்கேன். இப்போது இது நாங்கள் எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன். சின்ன ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இருக்கிற ஸ்பேஸ்லேயே காம்பேக்டாக எப்படி நம்ம சில கபோர்ட்ஸ்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் இதை நான் செஞ்சுருக்கேன். இன்னும் நான் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் உள்ள நல்ல திங்ஸ் வாங்கி நான் உள்ள இன்னும் செட் பண்ண ஆரம்பிக்கலை. ஏன்னா இப்போ தான் புதுசாக கட்டி முடிச்சதுனால இருக்கிறது அப்படியே வச்சு உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான். உங்களுக்கு இந்த டோரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாள் ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட் சைட் டோரில் பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வைக்கிறதுக்காக அந்த நூல் கண்டு இருக்குது பார்த்திங்களா, அது வைக்கிறதுக்காக ஒரு சின்ன போர்ஷன் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஆணியெல்லாம் வச்சு அழகாக ஒரு ரேக் மாதிரி செஞ்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதை எல்லாமே ஒன்றும் இல்லை, என்னோடய வீடியோஸ் எடுக்கிறதுக்கான மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்டாண்ட் எல்லாமே, கேமரா வைக்கிறதுக்கு. இந்த ரெண்டு பாக்ஸ்லையும் டெய்லரிங்க்கு எமர்ஜென்சிக்கு எடுக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வச்சுருக்கேன். சிசர்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா த்ரெட்டு, அதுலேயும் த்ரெட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பின் எல்லாமே வச்சுருப்பேன். ஒரு ஸ்பாஞ்சில் பின்னு வச்சு உள்ளே குத்தி வச்சுருப்பேன் ஒரு பாக்ஸில். ஓகே, ஸோ என்னோடய எல்லா சின்ன சின்ன பாக்ஸ்லேயும் ஒரு டெய்லரிங் மார்க்கர் வச்சுருப்பேன், ஒரு சாக்பீஸ் மார்க்கர் வச்சுருப்பேன், அதான் அதுலேயும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் எல்லாமே அதே தான் இருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா மிஷினோட டூல்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் எல்லாமே அந்த ஹெம்மிங் பண்ணுறதுக்கான ஐவுக்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் டக்குன்னு எடுக்கிறதுக்காக நான் வச்சுருக்கிற ஒரு திங்ஸ் இந்த சைடு. நான் அது மட்டும் தான் இப்போ எமர்ஜென்சிக்கு இந்த ரெண்டு பாக்ஸில் நான் வச்சுருக்கிறேன். நிறைய நான் இன்னும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலை. இன்னும் நிறைய திங்ஸ் வாங்கி கொஞ்சம் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கணும் டெய்லரிங்க்குன்னு. இதில் கேன்வாசஸ் எல்லாமே இருக்குது, அந்த த்ரெட்டு, நூல், அப்புறம் நாடா எல்லாமே இதுக்குள்ளே வச்சுருப்பேன். சில பென்சில்ஸு, ஸ்கெச்சஸ் எல்லாமே வச்சுருப்பேன், அவ்வளோதான். ஸோ இதுக்கு மேலே இந்த சைடு நான் வேறு எதுவுமே அரேஞ்ச் பண்ணலை. இப்போதைக்கு அந்த த்ரெட்டு மட்டும் வச்சு இந்த டோரில் செட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் எக்ஸ்டென்ஷன் பாக்ஸும் உள்ளே வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த கீழே இருக்கிற ரேக்கில் பார்த்தீங்கன்னா தைக்க வேண்டிய துணிகள், ஆல்ட்ரேஷன்ஸ் துணி எல்லாமே இதில் நான் வச்சுருக்கிறேன். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு கீ பிஸ்னஸ், ஹோம்மேட் கீ பிஸ்னஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு தேவையான, யாராவது கொரியர் கேட்பாங்க அதுக்கு, கொரியர் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கீழே வச்சுருக்கிறேன், கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு மெயினாக நான் இதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு நான் இப்போது ஓப்பன் காட்டுறேன். பாருங்கள், இப்போது மேலே ரெண்டு லாக் மாதிரி இருக்கா, அதை நான் ஃபஸ்ட்டு திறந்துக்கிறேன். திறந்துட்டு இதை எப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னோடய டெய்லரிங் டேபிள், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு போர்ஷனே எனக்கு இது தான். நான் ரொம்ப ஆசையாக இது நான் செய்ய சொன்னேன். ஸோ நான் எனக்கு நினச்சதோட அதிகமாகவே நல்லா செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வெயிட்டான டேபிள் இது. ஓகேங்களா, ஸோ இந்த டேபிள் ஓப்பன் பண்ணதும் நான் இந்த டேபிள் நான் கட்டிங் டேபிளாக வச்சுப்பேன், ஸ்டிச்சிங் டேபிளாகவும் நான் யூஸ் பண்ணிப்பேன். வீடியோஸ் எடுக்கிறதுக்கு செய்கிறதுக்கு எல்லாமே இந்த ஒரு டேபிள் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய மிஷின்ஸ் இதெல்லாம், மிஷின் எல்லாம் கீழே வச்சுருப்பேன். மேலே பார்த்திங்கன்னா அயன் பாக்ஸு, அப்புறம் அதுலேயும் இன்னொரு ஒரு த்ரெட் பாக்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இது என்னோடய நோட்ஸ் எப்போவுமே நான் கையில் இருக்கும் எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லரிங் தேவையான அந்த ஜம்கி ஒர்க்ஸ் வைக்கிறது எல்லாமே எல்லாமே வரிசையாக ஒரு ஒரு ரேக்லேயும் நான் வச்சுருப்பேன். த்ரெட் ஒர்க்கு, ஜம்கி ஒர்க்கு எல்லாம் பண்ணுறதுக்கு இந்த பாக்ஸ்க்குள்ளேயும் ஃபுல்லாக லேஸ் ஒர்க் எல்லாமே இருக்கும். ட்ரெஸ்ஸுக்கு வைக்கிறதுக்கான லேஸ் எல்லாமே வச்சுருப்பேன் இந்த மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்பேஸ் சேவ் ஆகும். நம்ம நினச்ச நேரத்தில் எதாவது டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி சின்ன ஸ்பேஸில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் தச்சு முடித்து ரிமைனிங் சின்ன சின்ன பீசஸ் துணியெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அதை அதுக்குள்ளே போட்டு வச்சுருவேன். அப்புறமா டெய்லரிங் ஸ்கேல் எல்லாமே, ரூலர் ஸ்கேல் எல்லாமே, நான் எல்லா டைப் ஆஃப் ஸ்கேல், ஹிப் ஸ்கேலு, லெக் ஸ்கேலு, ஸ்ட்ரைட் ஸ்கேலு எல்லாமே வச்சுருக்கிறேன். ஓகே,
ஸோ இன்னும் கொஞ்சம் டெய்லரிங் திங்ஸ் எல்லாம் வாங்கி நான் உள்ளே ஸ்டோர் பண்ணணும். நல்லா இன்னும் அரேஞ்ச் பண்ணி வைக்கலை. ஓகே, ஸோ ரொம்பவே அழகான எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்பேஸ் எனக்கு கிடச்சதுன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் இங்கேயும் சின்ன சின்ன கேபினெட்ஸ் எல்லாம் சைடு வச்சுருக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட ஃபுட் பிரிண்ட். இது அவன் பிறந்தப்போ நாங்கள் எடுத்தது. ஸோ அவனோட டேட் ஆஃப் பர்த் போட்டு அவனோட ஃபுட் பிரிண்ட்டை ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு ரேப்பர் போட்டு ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்குறோம். அது இந்த இடத்துல வச்சுருக்கிறேன் நான். அந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா எங்கள் கல்யாணத்துக்கு வந்த ஒரு கிஃப்ட்டு. நான் ஆல்ரெடி நான் ஒரு டெய்லரிங் என்னோட டெய்லரிங் ஏரியாவோட வீடியோவே என்னோட சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவே என்னோடய டெய்லரிங் ஏரியா நான் எப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்றத நான் காட்டியிருந்தேன். அப்போ வந்துட்டு இருக்கிற ஸ்பேஸில் நான் கொஞ்சம் வச்சுருந்தேன். பட் அது ரொம்பவே விசிபிளாக இருந்ததுனால ரொம்பவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கசகசன்னு இருக்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. ஸோ அதை நான் பண்ணிட்டேன். எனக்கு இப்போ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. கே வியூவர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நான் இதை ஃபோல் இதை பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஸ்டாண்டு தெரியுது பார்த்தீங்களா, அது ரொம்பவே வெயிட்டாக இருக்கும் அது. ஓகே, நம்ம மொத்தமே அதில் தான் இருக்குது. வெயிட்டை தாங்கிறதுக்கான ஒரு இதே அதில் தான் இருக்குது, அந்த ஒரு லாக்கில் தான் இருக்கும். பட் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஒரு லைட் லேம்ப் வச்சுருக்கிறேன். வேணுங்கிறப்போ நான் அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக லேம்ப் வச்சுருக்கிறேன். ரொம்ப அழகான ஸ்பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த டிவி ஷோகேஸ் கூட ரொம்பவே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. சைடில் இருக்கிற ரேக்கு, நான் சும்மா இருக்கிற ஒரு திங்ஸ் எல்லாம் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சு நான் சும்மா செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்ல அழகான ஆன்டிக் பீஸ் எல்லாம் வாங்கி வைக்கலான்ற ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை திரும்ப அதை லாக் பண்ணுறது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறதுனால லாக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். கஷ்டப்படி தான் அதை தூக்கணும். பட் வெயிட் நல்லா இருக்கிறதுனால லைஃப் லாங் இது வரும் கண்டிப்பாக. ஓகே, அதை லாக் பண்ணியாச்சு. இதை கீழே லைட்டாக புஷ் பண்ணி ஒரு ப்ரெஷ் கொடுத்தோன்னா அது கீழே இறங்கிடும், அவ்வளோதான். ஸோ இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக ஏதாவது ஒரு ஆர்ட் ஃப்ரேமு, ஏதாவது ஒரு நல்ல சீனரிஸ் ஃப்ரேமு, இல்லைன்னா எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ வைக்கலான்னு இருக்கேன். அது ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக வைப்பேன். ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டேக் கேர், பை பை.